ஜீரோ எக்ஸ்பெக்டேஷனில் வர நிறைய படங்கள் ஃபீல் குட் படங்களாக இருந்து அது ஓடி மக்கள் மனசில் வந்து நிறைய வந்து பேசப்படுது. மக்கள் மனசில் மட்டும் இல்லாமல் கலெக்ஷன் வைஸும் வந்து அது சூப்பராகவே வந்து ஓடிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி படங்கள் தான் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து நிறையா எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அதில் நிறைய படங்கள் சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி படங்கள் தான் வந்து நிறைய பேர் போய் பார்க்கணும்னு விரும்பப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு பர்சனலாக வந்து என்னோடய ஏஜுக்கு வந்து ஃபீல் குட் மூவினா அதுக்கு ஒரு தனி ஒரு இடம் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி படங்கள் வந்தாலே போய் பார்க்கணும் அப்படின்னு வந்து நம்ம வந்து முடிவு பண்ணுறோம். எந்தெந்த படம்லாம் ஃபீல் குட் மூவின்னு வந்து நம்ம வந்து படம் வந்தால் நமக்கு தெரியாது. சில பேர் பார்த்து ரிவ்யூ சொன்னால் மட்டும்தான் ஓகே அது ஃபீல் குட் மூவிடான்னு தெரியுது. இல்லை சில பேர் வந்து ட்ரெய்லர் பார்க்குறப்ப ஃபீல் குட் மூவின்னு நமக்கு தெரியும். பட் ஒரு ட்ரெய்லர் வந்து ஃபீல் குட் மூவி மாதிரி இல்லாத ஒரு ட்ரெய்லராக வந்து பட் படமாக பார்த்து முடிக்கிறப்ப அது ஒரு ஃபீல் குட் படமாக இருக்குடா அப்படின்னா படத்தை பற்றி பேசணும் பார்க்குறப்ப. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மதன் தட்சிணாமூர்த்தி, அதாவது அயலியில் வந்து அந்த பொண்ணோட அப்பாவை பண்ண அவர். ஸோ அவர் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட இயக்கத்தில் ஹரிஷ் உத்தமன், அதுக்கப்புறம் வந்து ஷீலா ராஜசேகர், அதுக்கப்புறம் ஆலியா பாப்பா, மதன், திருநாவுக்கரசு, மாரிமுத்து, ஸோ இவங்கெல்லாம் நடித்து வெளிவந்த படம் தான் நூடுல்ஸ். சென்னையில எக்மோர்ல ஆல்பர்ட், ஒட்டேரியில சரவணா, பாடியில லட்சுமி பாலா, அப்புறம் மதுரையில் பார்த்தீங்கன்னா ஷா தியேட்டரு, திருப்பரங்குடத்தில் லட்சுமி, அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்தில் பாலசுப்ரமணியா, தூத்துக்குடியா சத்யா, ஏழில் சந்திரா, காரைக்குடியில் நடராஜா, அப்புறம் புதுக்கோட்டையில் விசி தியேட்டரு, இத்தனை தியேட்டர் லீட்ஸ் ஆகுது. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கெங்கே இருக்காலோ ஃபோன் பண்ணி சொல்லு, அவர் மறந்துடாத. 15ஆம் தேதி ஆன்மீக படம் ரிலீஸு. சரி அங்கிள், என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் இப்பவே கால் பண்ணி சொல்கிறேன். பாட்டா செல்லாம், செப்டம்பர் 15 ஆன்மீக படம் ரிலீஸ் ஆகுது. சென்னையில் 3 இடத்துல ஓடுது. 3 தியேட்டருக்கு நம்ம போவோம். 3 தியேட்டர்லேயும் ஃபார்ம் எழுதி ஃபுல்லாக பண்ணி போடுவோம். ஆன்மீக படம் பார்த்து மோதிரம் தான் நல்லதானே? மோதிரம் கிடைக்குது, நீங்களும் வந்து படத்தை பாருங்க. என்னடா இது ஒரு ஃபீல் குட் படம்னு சொல்லிட்டு அந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப ஃபீல் குட் படம் மாதிரியே தெரியலடா அப்படின்னு கேட்குறப்ப, ஆப்வியஸ்லி இது ஒரு காமெடியான ஒரு ஃபீல் குட் படம். அட் த சேம் டைம் வந்து காமெடி வந்து நமக்கு மட்டும்தான் காமெடியாக இருக்கும், பட் படத்தில் வந்து ரொம்ப சீரியஸான விஷயங்களாக நடந்துகிட்ருக்கும். அந்த சீரியஸான விஷயங்கள் தான் நமக்கு ரொம்ப காமெடியாக இருக்கும். அப்படி என்னடா படத்தில் இருக்குது, நீ இவ்வளோ சொல்கிறீங்களா கேட்குறப்ப படத்தோட கதையை பார்த்துக்கலாம். இந்த படத்தில் வந்து ஹரிஷ் உத்தமனும் ஷீலா ராஜசேகரும் வந்து கப்பலாக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. அப்போ தான் வந்து ஆலியா பாப்பா இருக்கிறாங்க. ஒரு வீக்கெண்ட் டைமில் வந்து இவங்க மாடியில் வந்து ஜாலியாக வந்து விளையாண்டு இருக்காங்க. அப்போ வந்து சத்தம் அதிகமாக இருக்கனால அந்த வழியாக வந்து போலீஸ் ஆஃபீஸர் வந்து இவங்க வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்கும் சின்ன ஒரு வாக்குவாதமாகி அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கும் நம்ம ஹீரோ ஃபேமிலிக்கும் வந்து ஒரு வாக்குவாதமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹீரோ வந்து இந்த போலீஸை மாட்டக்கூடாது, எந்த ஒரு விஷயத்துக்கும் மாட்டக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்க பட்சத்தில் ஹீரோக்கு வந்து ஒரு ஷாக்கான ஒரு விஷயம் நடக்கும். என்னன்னு பார்த்தா அவர் வந்து பால் பாக்கெட் வாங்குறதுக்காக வெளியே போய் காலையில் எழுந்துச்சு கிளம்பி போயிருப்பார். அப்படி போனதுக்கப்புறம் வந்து அவங்க ஒய்ஃப் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி ஒரு மாதிரி சொல்லுவாங்க, ஒரு மாதிரி இன்டென்சிவாக ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷனாக வீட்டுக்கு ஓடி வருவார். வந்து பார்த்தா வந்து ஒருத்தர் வந்து அவர் வீட்டில் வந்து இறந்த நிலைமையில் வந்து இருப்பார். என்ன ஆச்சுன்னு கேட்டால் உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல, பாப்பா வந்து வந்தா கையில் ஃபோன் இருந்துச்சு, அந்த ஃபோனை பிடுங்க பார்த்தாங்க. நான் வந்து அந்த ஃபோன் அவங்ககிட்டருந்து வாங்கறதுக்காக அவனை பிடிச்சி இழுத்தேன், பைக் ஓட்டிகிட்டு இருக்கேன், பைக்கில் போனவங்க இழுச்சி இழுத்தேன், அவன் கீழே விழுந்து அப்படியே அங்கேருந்து வீட்டுக்குள்ளே வந்து இறந்துட்டான்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம ஹீரோவால் நம்ப முடியாமல் இருக்கும். ஸோ மேலும் வந்து இந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து வெளியே போலீஸ் சொன்னாலும் ஆல்ரெடி ஒரு போலீஸ் இவங்கள காண்டாக்குறாங்க. ஸோ அதனால் போலீஸ் சொல்ல முடியாமல் ஒரு மாதிரி காமெடியாக கொண்டு போய் கடைசியில் வந்து அந்த கொலை என்ன எப்படி நடந்துச்சு, அந்த கொலையா இல்லை வேற ஒரு விஷயமா, அதுக்கப்புறம் இவங்க மேலே கேஸ் விழுந்துச்சா இல்லையா, இந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து இந்த கேஸ் என்ன பண்ணார் இல்லையான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கும். பட் அது சீரியஸாக இல்லாமல் ஒரு மாதிரி காமெடியாக நம்மளை சிரிக்க வச்சுருப்பாங்க. அப்படி ஒரு விஷயத்தை தான் வந்து ஃபஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணேன் மதன் தட்சிணா பற்றி பண்ணியிருக்காரு. ஆக்டராகவும் இந்த படத்தை சூப்பராக பண்ணியிருக்காரு, டேரக்ஷனாகவும் ரைட்டிங்காகவும் சூப்பராகவே அவர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் நடிச்சவங்க பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த படத்தில் வந்து ஹரிஷ் உத்தமன், ஸோ நிறைய படங்களை வந்து அவர் வில்லனாக மட்டும் தான் நீங்கள் வந்து மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. இந்த படத்தில் வந்து ஒரு ஹீரோவாக பண்ணியிருக்காரு. ஒரு ஹீரோ வந்து ரொம்ப மாசாக ரொம்ப இது அந்த மாதிரி இல்லாமல் அந்த கதைக்கு அந்த பர்டிகுலர் கேரக்டர் எப்படி இருக்கும், அவன் எப்படி இன்னசென்ட்டோ இல்லை என்ன மாதிரி ஒரு கதையாக இவங்க என்ன மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும், அந்த கேரக்டர் வந்து அவர் கரெக்டாக
கரெக்டாக அந்த லிமிட்ல சூப்பரா பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவருக்கு பேரா வந்து ஷீலா ராஜ்குமார் பண்ணியிருக்காங்க. அவங்களும் வந்து ஒரு இன்னசென்ட் ஒய்ஃப் அந்த பர்டிகுலர் கேரக்டர் வந்து சூப்பராகவே ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த பாப்பா வந்து பார்த்தாலே க்யூட்டா இருக்கும், படத்துலையும் வந்து க்யூட்டா பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம மதன், ஸோ அவர் டைரக்ட் பண்ற ஃபர்ஸ்ட் படத்துலேயே அவர் நடிக்கவும் செஞ்சிருக்காரு. அவருக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்துலேயே வந்து என்னதான் நான் கதை எழுதலாம், இந்த படத்துல நான் வந்து நெகட்டிவ் ஷேட் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவருக்கான ஒரு நெகட்டிவ் ஷேட் வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காரு. அந்த விஷயங்கள் வந்து சீரியஸாகவே வந்து அப்படியே திருத்திக்குன்னு இருந்தா கூட அதை வந்து சூப்பராக வந்து ஹோல்ட் பண்ணி படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து படத்தில் வந்து பேசப்பட்ட விஷயம் என்னன்னா, படத்தில் வந்து ஒரு ஜட் கேரக்டர் நடிச்சிருக்காரு. அவர் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. பிகாஸ் வந்து அவர் வந்து பண்ண விஷயங்கள் நம்மளை நல்லா சிரிக்க வைக்கும். ஏன்னா வந்து படத்தில் வந்து அவர் பயப்படுற மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்கும், ஆனால் நமக்கு டெலிவரி ஆனது ஃபுல்லாமே சிரிப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நல்ல படத்துக்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு நல்ல மியூசிக் இருந்தால் மட்டும்தான் இன்னும் என்ஹான்சிங்காக இருக்கும். அந்த வரிசையில் வந்து இந்த படத்துக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கூல் மியூசிக் யார் பண்ணிருக்கான்னு பார்த்தா ரமேஷ் கிருஷ்ணன் எம்கே, அவர் தான் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துக்கு என்ன லிமிட் தேவையோ அந்த லிமிட்டுக்கு பர்ஃபெக்டாக வந்து மியூசிக் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் வந்து நிறைய இடங்களில் வந்து ஒரு என்ன சொல்லுது ரொம்ப இன்டென்சிவான ஒரு ஃபீலை வந்து இந்த படத்தில் நம்ம பார்க்குறப்ப நமக்கு தெரியுது. ஸோ ஒரு ஃபஸ்ட் டைம் டேரக்டர் வந்து ஒரு ஃபஸ்ட் டைமாக ஒரு ஃபீல் குட் மூவி, பிகாஸ் வந்து இந்த பர்டிகுலர் இந்த பர்டிகுலர் சீசனில் வந்து ஃபீல் குட் மூவினாலே வந்து ஒரு தனி ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குன்னா நிறைய பேர் போய் பார்த்து ஒரு மாதிரி ஃபுல்லாக வைபை தான் வெளியே வராங்க. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வந்து நம்ம டேரக்டர் அதாவது ஃபஸ்ட் டைமாக வந்து டைரக்ட் பண்ண மதன் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்குறப்ப வந்து அவர் சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. என்ன கதைக்கு தேவையோ அதை வந்து எங்கேயுமே வந்து பிசுறு விடாமல் வேறு எங்கேயும் டைரக்ஷன் போகாமல் கரெக்டாக பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காரு. ஸோ அவர் கொடுத்தனாலவே என்னமோ படம் வந்து சூப்பராகவே வந்திருக்குது. ஸோ வந்து நீங்கள் ட்ரெய்லராக பார்க்குறப்ப கண்டிப்பாக இது வந்து ஒரு ஃபீல் குட் மூவியாக உங்களுக்கு தெரியாது. பட் நீங்கள் படமாக வந்து பார்க்குறப்ப தான் இது ஒரு ஃபீல் குட் மூவியாக நம்மளை சிரிக்க வச்சு நம்மளை சில விஷயங்களை புரிய வைக்கிற ஒரு படமாக இருக்கும். பெருசாக வந்து உங்களுக்கு தெரியாது, பட் இருந்தாலும் நீங்கள் இந்த படத்தை வந்து அப்சல்யூட்டாக ஒரு 120 ரூபாயோ 180 ரூபாயோ எவ்வளோ டிக்கெட் எடுத்து கொடுத்து நீங்கள் போய் படம் பார்த்தாலும் படம் வந்து ஒர்த்தாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக சிரிக்க வைக்கும், அதுக்கு வந்து நான் கேரண்டியாக இருப்பேன். பிகாஸ் நான் என்ஜாய் பண்ணேன், சுற்றி எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது, நூடுல்ஸ் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.